வாட்ஸ்அப் டெலகிராம் சிக்னல் இதுதான் இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க பண்ணதா இல்லை நம்ம தான் போய் மாட்டிக்கிட்டோமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இந்த ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நமக்கெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வர ஆரம்பித்தப்போ அப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன்லலாம் வந்து ஒரு சிம்மு போட முடியும், அந்த ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் டியூவல் சிம் போட முடியும். அதே நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் பீரியடில் தான் நெட்ஒர்க் கம்பெனிஸும் வந்து ஃப்ரீ சிம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. உங்களால் அந்த ரிலேட் பண்ணிக்க முடியுதா? இந்த பக்கம் வந்து டியூவல் சிம் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க, இங்கே வந்து ஃப்ரீ சிம் கொடுக்குறாங்க. மார்க்கெட்டிங், ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி மார்க்கெட்டிங் தான் இன்வால்வ் ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போது நம்ம அந்த ஃப்ரீ சிம்மை வந்து வாங்கிக்கிட்டோம், ஏற்கனவே ஒரு சிம் வச்சுருப்போம், ஃப்ரீ சிம்மும் வாங்கிப்போம். எல்லாருமே வந்து டியூவல் சிம் வச்சுருக்கிறது வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி அது அந்த டைமில் அப்படியே ஆயிடுச்சு. நானும் ஒரு ஒன் ஆஃப் த விக்டிம் தான், அதில் வந்து ஒரு இதுவே கிடையாது. பட் யோசிச்சு பார்க்குறப்போ நமக்கு ஒரு சிம் போதுமே, எதுக்கு இன்னொரு சிம் தெரியல. ஓகே, ஸோ அந்த சிம் வந்து எவால்வ் நெக்ஸ்ட், அதோடைய நெக்ஸ்ட் இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டியூவல் சிம் வச்சுருந்தப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின டைமில் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு ஃபோனுக்கு தான், ஏதாவது ஒரு சிம்க்கு தான் ரீசார்ஜ் பண்ணுவோம். இன்னொரு சிம் வந்து செகண்டரி சிம் மாதிரி வச்சுருப்போம். ஸோ ஒன் வந்து மேக்ஸிமம் எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் சிங்க் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து வாட்ஸ்அப்க்கோ இல்லை மற்ற பிஸ்னஸ் விஷயத்துக்கோ யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து ரெண்டு சிம்மையும் வந்து ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் 75%. ஓகே, அடுத்து என்னாச்சு, ஒரு கம்பெனி உள்ளே வருது. அந்த கம்பெனி வந்துட்டு நான் வந்து டேட்டா வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஃபுல்லாக, அந்த மாதிரி ஒரு நான் எதுவும் மென்ஷன் பண்ண விரும்பல. ஹோப் யூ காட் இட் ரைட். ஸோ அப்படி அந்த கம்பெனி கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த டேட்டாவோட பிரச்சனைலாம் மாறி லாஸ்ட்டில் என்ன ஆகுது, இன்னைக்கு ஸ்டேஜில் டியூவல் சிம் இருக்கிற எல்லாரும் மாதம் மாதம் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், இல்லைனா உங்கள் சிம் வந்து டீஆக்டிவேட் பண்ணப்படும். பார்த்தீங்களா நம்ம எப்படி ட்ராப் ஆகிருக்கோம்னு, நம்ம ஒரு இந்த சர்க்கிள்குள்ளே வந்து எப்படி மாட்டியிருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து சிம் ஒரு சிம் போதும், ஆனால் நம்மளை ரெண்டு சிம் வாங்க வச்சாங்க, அதுக்கு ரெண்டு சிம் ஆப்ஷன்ஸ் வந்து மொபைல்ஸில் கொண்டு வந்தாங்க. அப்போ ரெண்டு சிம் வாங்கினதுக்கப்புறம் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மினிமம் ரீசார்ஜ் இன்னொரு சிம்மில் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டிங் தே ஆர், நாம தான் ட்ராப் ஆகிட்டோம், அவங்கள எதுவும் சொல்லி குட்டுறதுமே கிடையாது. நம்ம தான் வந்து தேவையில்லாமல் வாங்கி மாட்டிக்கிட்டோன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து எல்லாருமே கண்டிப்பாக இன்னொரு சிம்மை ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், இல்லைனா அது டீஆக்டிவேட் பண்ணப்படும், கரெக்டாக. ஸோ வேறு தேர்ஸ் அ வாண்ட், அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தேவையே இல்லை, ஆனால் நம்மளை உள்ளே வர வச்சுட்டாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து வெளில வர முடியாது, கரெக்டாக, ஏன்னா அந்த சிம்மோட நம்பரும் நமக்கு வேணும். அதே நேரத்தில் அவங்களும் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராப் ஆகிட்டோம், வி ஆர் ட்ராப், ஸோ வி கான் கம் அவுட். சேம் திங் தான் இப்போது வாட்ஸ்அப் அந்த இஷ்யூ நடக்குதுன்னே சொல்லலாம். ஒரு ஒரு இப்போ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், வாட்ஸ்அப்புங்கிறது வந்து ஏன் எவால்வ் ஆச்சுன்னு. நம்மெல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஃபேஸ்புக் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஃபேஸ்புக்கோட மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேரிங் ஆஃப் போஸ்ட், அதாவது ஸ்டோரியாக இருக்கட்டும் டெக்ஸ்டாக இருக்கட்டும், அதை வந்து பார்க்கறதுக்கு தான் ஃபேஸ்புக்கோட ப்ரைமரி யூஸ் அப்படின்னே சொல்லலாம், உங்கள் ஃபோட்டோஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு. அதோட செகண்டரி யூஸ் தான் வந்து மெசஞ்சர், பேசுறதுக்குள்ள ஒரு மெசஞ்சர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளாம் எஸ்எம்எஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஃபோன் எஸ்எம்எஸ் தான். ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கோட ப்ரைமரி திங் வந்து ஷேரிங் ஃபோட்டோஸ் ஆர் போஸ்ட், அண்ட் செகண்டரி திங் வந்து மெசஞ்சர். இது அப்படியே திருப்பி போட்டால் வாட்ஸ்அப், ப்ரைமரி திங் வந்து மெசஞ்சர், செகண்டரி வந்து ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதில் வந்து நீங்கள் போஸ்ட்டு இல்லை ஸ்டேட்டஸோ இதோ டெக்ஸ்ட்டோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் இங்கே ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ ஃபேஸ்புக்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கான், அந்த கம்பெனி வந்து இப்படி அதோட ப்ரைமரி செகண்டரி மாற்றினா வாட்ஸ்அப். ஸோ இது வந்து கொஞ்சம் மெசஞ்சர் நம்மளுக்கு வந்து பேசுறது தானே அதிகம். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறப்போ, இதோட யூஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறப்போ ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பும் வாங்கிட்டான். ஸோ இப்போ ரெண்டுமே அவன் கண்ட்ரோல், சேம் கேஸ் இன்ஸ்டாகிராமும் மூணுமே அவன் கண்ட்ரோல். ஆக்சுவலி இந்த ரூல் எதுக்கு கொண்டு வராங்க, சும்மாவே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து மெசேஞ்சர் கொடுப்பாங்களா? ஈவன் யூ கேன் எக்ஸ்பெக்ட் த சேம் ஃப்ரம் சிக்னல் ஆர் டெலிகிராம் இன் ஃபியூச்சர் ரைட்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எந்த ஆப்லயும் சரி, ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்க போறேன்னு சொன்னீங்கன்னா, என்னமோ எல்லா ஆப்ஸும் காது வச்சு கேட்டுட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். சீரியஸா நான் வந்து சீரியஸா ஒரு அந்த மாதிரி பிரிண்டட் ஷர்ட்ஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் இன்ஸ்டாகிராம்ல. உடனே வந்து ஆக்சுவலி நான் வாட்ஸ்அப்ல தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், கூகுள் க்ரோம்ல வந்து சர்ச் பண்ண பிரிண்டட் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி டிஃபரெண்ட் டிசைன் பிரிண்டட் ஷர்ட்ஸ். உடனே இன்ஸ்டாகிராம்ல வர ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி ஷர்ட்ஸ் தான், அதே மாதிரி பேஜஸ் தான், ஃபுல்லா ப்ரொமோஷன்ஸ். எப்படி எப்படி இது நடக்குது? ஸோ எல்லாத்தையுமே எங்கெந்தோ சேர்த்து வச்சுட்டு தான் இருக்காங்க. என்னதான் என்டெண்ட் என்கிரிப்ஷன் இருந்தாலும் அந்த அந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆல்ரெடி நம்ம கிட்ட வாங்கிட்டாங்க, நம்ம வந்து வேணான்லாம் சொல்லலை, அப்போவே கொடுத்துட்டோம். இப்போ வாட்ஸ்அப் பண்ணுறப்போ அது வந்து தனியாக தெரியுது. எவ்வளோ நாள் தான் அவங்களும் ஃப்ரீயாகவே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ ஃபேஸ்புக் வந்து அந்த வாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு, அந்த வாண்ட் மெசஞ்சரோட அந்த வாண்ட், அந்த வாண்ட்டுக்குள்ளே நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளேருந்து வெளியில் போனோம்னா கஷ்டம், ஏன்னா எல்லா மோஸ்ட் பாப்புலர் மெசஞ்சர் சர்வீஸ் வந்து வாட்ஸ்அப். லைக் யாரு என்ன விஷயம்னாலும் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிபெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகிறப்போ அவங்க அவங்க வேலையை காட்டுறாங்க. ஸோ அது வேலையை காட்டுற அவங்களும் எதுவும் தப்பு சொல்ல முடியாது, தே ஹாவ் டு ஏர்ன் ரைட். அவங்க வந்து உங்கள் பர்சனல் இதை வச்சு நாங்கள் வந்து வேறு வேறு கண்ட்ரிக்கு சேல் பண்ணிடுவோம் அப்படிலாம் ஒன்று சொல்ல. தே ஆர் சேயிங் லைக் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு பேஸ்ட் ஆன் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த ஷர்ட், ஸோ அந்த ஷர்ட்டை நான் தேடினப்போ இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக அந்த ஷர்ட்ஸ் தான் வந்துச்சு. அது மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு இந்த நார்மல் பாலிசி அப்டேட் மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ வந்து பல அப்கிரேட்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் அக்கௌண்ட் சொன்னாங்க, செகண்ட் வந்து இட் வாண்ட் அஃபெக்ட் த பர்சனல் டேட்டா ஆஃப் யுவர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாங்க நம்ம தான் வந்து போய் ட்ராப்பில் மாற்றிக்கணும். அண்ட் நம்மளே வந்து ஐயோ 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 அப்படின்னு தான் பேசுகிறோம். ஸோ அவங்கள சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு நாட் அவங்க அவங்க வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அதுக்கு என்ன தேவையோ, ஆட்ஸுக்கு என்ன தேவையோ, லைக் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதில் பெஸ்ட்டை வந்து காட்டணும்னு அவங்க நினைக்கிறத வந்து தே ஆர் ஷோயிங் த ஆட்ஸ் அண்ட் தே வாண்ட் டு ஏர்ன் ரெவன்யூ, தட்ஸ் ஆல். அதில் மேபி அவங்க அந்த டேட்டா வேற எதுக்காவது யூஸ் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு தான், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஈவன் வாட்ஸ்அப்பில் பேசினாலே வந்து மற்ற ஆப்ஸில் வந்து ஆட்ஸ் வந்துடுது, அது இவ்வளோ நாள் வந்து பண்ணாமல் இருக்காங்கிற மாதிரி எனக்கு தோணலை. இப்போ அதுக்கு மேபி இப்போ தான் மேபி அதுக்கு பெர்மிஷன் வாங்குறவங்களே என்னமோ, ஏன்னா ஈவன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதாவது பேசினா அதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸ் டைரெக்டாக வந்துடும், நீங்களே அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒன்று பேசுகிறீங்க, இப்போ ஒரு ஃப்ரிட்ஜை பற்றி பேசுகிறீங்க, ஒரு மொபைல் பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த மொபைல் பற்றின ஆட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஈவன் கூகுள் க்ரோம்லேயோ எல்லா இடத்துலையும் அதோட ஆட்ஸை நம்ம பார்க்க முடியும். மேபி அதுக்கு இப்போ தான் பெர்மிஷன் வாங்குறாங்களா என்ன இதோட பேக் எண்ட் விஷயம்னு எனக்கு கரெக்டாக தெரில. பட் அவங்கள தப்பு சொல்ல முடியாது, நம்மளும் தான் வந்து லைக் போய் ட்ராப்பில் மாட்டிருக்கோங்கிறதுக்காக தான், அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கரெக்டாக யோசிச்சு பார்த்தீங்களா? கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். ஆ கரெக்டுனா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க, கீழே கமெண்டில் ஆமாவா இல்லையா, இல்லை நான் எதாவது தப்பாக சொல்லணும்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். எஸ் டோன்ட் கெட் ட்ராப்டு, ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி ஃப்யூச்சரில் நமக்கு அஃபெக்ட் ஆகும்னு கொஞ்சம் யோசிங்க, நானும் யோசிக்கணும். ஆனால் நானும் இப்போ ரெண்டு சிம் வச்சுருக்கேன், நானும் ரெண்டு சிம்க்கும் ரீசார்ஜ் பண்ணியாகணும், இல்லைன்னா நம்பர் போயிடும். எனக்கும் வாட்ஸ்அப் தேவைப்படுது, இன்ஸ்டாகிராம் தேவைப்படுது, எல்லாம் தேவைப்படுது. ஸோ யாருக்கு தெரியும், நீங்கள் பார்த்து சிக்னலில் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்க, டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, நாளைக்கே ஃபேஸ்புக் அதையும் வாங்குவான், அப்போ என்ன பண்ணுவீங்க? வாட் வில் யூ டூ? நீங்களே ஆப் கண்டுபிடிப்பீங்களா? எல்லாரும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் இந்த டைட்டில் பார்த்துட்டு ஃபேஸ்புக் வர்சஸ் டெலிகிராம் வர்சஸ் சிக்னல் அதை பற்றி இந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க வந்தீங்கன்னா அதுக்கு வேணால் நான் சும்மா ஒரு கம்பாரிசன் சாட் மாதிரி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. எஸ் கைஸ், இது வந்து ஒரு அன்கட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் யோசிக்கிட்டோம் லைக் வேற ஆர்வி நம்ம எங்கே போய் மாட்டிக்கிறோங்கிறத யோசிக்கிட்டோம். ஓகேவா? பாய் பாய் மக்கள்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கேரியூ.
அது ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு.